ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கேயின் மதிப்பு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆன்சர் எது பெருசாக இருக்கோ அதிலேருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். 18 போட்டிருக்கலாம், ஆனால் 14லேருந்து போடலாம் அப்படின்ட்டு 14 போட்டேன். 14 ப்ளஸ் 13 ப்ளஸ் 12 ப்ளஸ் 11 ப்ளஸ் 10 ப்ளஸ் 9 ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 ப்ளஸ் இது மாதிரி ஒன்று ஒன்றையாக கூட்டிகிட்டு வந்து லாஸ்ட்டாக கூட்டணும். லாஸ்ட்டாக பூராத்தையும் கூட்டணும் அப்படின்னா 105 வருது. 105 இன்ட்டு 105 அப்படின்னு போட்டால் அப்படின்னா இருங்க வரேன். நூற்றி அஞ்சு இன்ட்டு 105 போட்டால் அப்படின்னா 11000 ஆன்சர் வருது. ஆன்சர் வந்து அது கிடையாது. சரி, அடுத்து சின்ன நம்பரில் போடலாம் அப்படின்ட்டு 12 போட்டேன். 12 ப்ளஸ் 11 ப்ளஸ் அதேமாதிரி வரிசையாக பூரத்தையும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 78. 78 இன்ட்டு 78 போட்டோம் அப்படின்னா 6084 ஆன்சர் கரெக்டாக வருது. இப்போ ஆப்ஷன் சி. கேயின் மதிப்பு காண்க. இதை வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆன்சர்லேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சி வந்து 11 இருக்கா, அதிலேருந்து பார்க்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா 11 ப்ளஸ் 10 ப்ளஸ் 9 ப்ளஸ் இப்படி ஒன்று ஒன்றா ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்ப புறத்தையும் கூட்டி போட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் 66. அப்போ 66 இன்ட்டு 66 போட்டோம் அப்படின்னா 4356 இந்த ஆன்சர் வருது. இந்த ஆன்சர் மேலே இருக்கா கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் வந்து சி கிடையாது. இதுக்காக சின்ன நம்பர் தான் வந்து ஆன்சர். சரி, 9 போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு 9லேருந்து போடுறோம். 9 ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எல்லாத்தையும் கூட்டுறோம். கூட்டினோம் அப்படின்னா 45. 45 இன்ட்டு 45 அப்படின்ட்டு பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து 2025. 2025 ஆன்சரில் இருக்கா? ஆன்சர் இருக்குது, கரெக்டு. அப்படின்னா ஆப்ஷன் பி. இந்த கணக்கில் என்னென்னு பார்த்துட்டு அப்படின்னா பியின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியான மெத்தேடு. 171 கூட்டியே போட்டாங்க, அதனால் என்ன பண்ணிடுறோம், 171 இன்ட்டு 171 அப்படின்னு ரெண்டையும் பெருக்கிறோம். பெருகணும் அப்படின்னா வர ஆன்சரை பார்க்குறோம். வர ஆன்சர் 29241. இதே ஆன்சர் இந்த ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சியை தான். அப்போ ஆப்ஷன் சி. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.